அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். தற்போது ரொம்பவே பரவலாக பேசப்பட்டு வர விஷயம் டெல்டா ப்ளஸ் கொரோனா வகையை பற்றி தான். உலகத்தில் பல நாடுகளில் வந்து இந்த வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரியில் 51 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேர் இறந்தும் போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் மதுரை, காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் மொத்தமாக 9 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வகை வைரஸ் பற்றி 10 முக்கியமான விஷயங்களை வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் வந்து எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்தியாவில் கண்டுபிடிக்கலைங்க, யூகேல தான் கண்டுபிடிச்சாங்க. அங்கேருந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து தகவல் அனுப்புகிறாங்க, உங்கள்கிட்டருந்து வந்த சாம்பிளில் வந்து இப்படி வந்து மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அந்த எந்த மாதத்துக்கான சாம்பிள் அப்படின்னு எடுத்து ஏப்ரல் மாதத்துக்கான சாம்பிளை அங்கே அனுப்பிச்ச சாம்பிளை எடுத்து மறு ஆய்வு பண்ணுறாங்க. அதில் தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மரபணு மாற்ற வைரஸ் வந்து இந்தியாவில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 மாதமாகவே இந்த வைரஸ் வந்து இந்தியாவில் இருந்துட்டு தான் இருக்குது. இரண்டாவது விஷயம், என்னடா பேர் வச்சுருக்கானுங்க டெல்டான்னு, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காவேரி டெல்டா தான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதற்கு வந்து ரொம்பவே முக்கியமான காரணம் இருக்குங்க. ஏன்னா முதல் அலையில் வந்து பல நாடுகள் பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரெயின் இருந்துச்சு. குறிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா, பிரேசில் மற்றும் யூகேல வித்தியாசமான ஸ்ட்ரெயின்கள் இருந்துச்சு. இதனால் ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் வந்து ஒவ்வொரு நாட்டை வந்து குற்றம் சாட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த நாடு தான் காரணம், இதுதான் வந்து ரொம்ப மோசமான வைரஸ், எங்களது வந்து அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தாது இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனையே வேண்டான்னு தான் WHO இதற்கு வந்து பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு. அது என்னென்னா கிரேக்க மொழியில் இருக்கிற எழுத்துக்களின் பேர் தான், 1, 2, 3 மாதிரி. அந்த வகையில் தான் நம்ம இந்தியாவில் இருக்க ஸ்ட்ரெயினுக்கு வந்து டெல்டான்னு பேர் வச்சுருக்காங்க. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் ஸ்ட்ரெயின் பேர் பார்த்திங்கன்னா கப்பா. அது போன வருஷம் அக்டோபர் மாதத்தில் வந்து அதற்கான பேர் பார்த்திங்கன்னா B.1.617 வச்சாங்க. அதிலிருந்து 17 முறை மரபணு மாற்றப்பட்டு வந்தது தான் இந்த டெல்டா வைரஸ். இது தான் 2 அலைக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. பெரும்பாலானோர் வந்து இந்த டெல்டானால தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதிலிருந்து இன்னும் வந்து அதிக வீரியமாக வந்த வைரஸ் தான் இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ். 3 அலைக்கு வந்து இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு தான் எல்லோரும் பயப்படுறாங்க. 3வது விஷயம், இதெல்லாம் வெளிநாட்டுக்கார பண்ணுற சதி, அவனுங்களே வைரஸ் உருவாக்கி அவனுங்களே மருந்துகளை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பா ஒரு விஷயத்தை யோசிங்க. நம்ம வீட்டில் வந்து கொசு இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காயில் கொளுத்தி வச்சா எல்லா கொசும் செத்து போயிடும், நம்மளும் நீட்டாக தூங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு பக்கம் காயிலில் பற்ற வைப்போம், ஒரு பக்கம் வந்து அந்த லிக்விட் ஓடிட்டு இருக்கும். இருந்தாலும் கொசு வந்து அந்த லிக்விட் மேலேயே போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இதற்கு காரணம் வந்து அந்த மருந்தினுடைய வீரியம் வந்து குறைஞ்சி போகலை, கொசு வந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்காக அது மரபணு மாற்றம் அடைஞ்சு அது இன்னும் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த வைரஸும் நம்ம கொடுக்குற மருந்துகளுக்கெல்லாம் வந்து இது எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அது அதையே அப்டேட் பண்ணி உருமாறிட்டு இருக்கு. 4வது விஷயம், வைரஸ் எப்படிங்க மாறும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வைரஸ்ன்றது நம்ம உடம்புலேருந்து வெளியில் இருக்கிற வரைக்கும் ஒரு உயிரில்லா பொருள். அதே சமயம் நம்ம உடம்புக்குள்ளே போனோனையும் நம்ம உயிர் இருக்கிற செல்களுக்குள்ளே போய் அதனுடைய ஆர்என்ஏவை பல பிரதிகளாக எடுத்துக்கும். இதுக்கு பேர் ரெப்ளிகேஷன். எப்படி சிம்பிளாக சொல்லலான்னா, நம்ம வீட்டில் வந்து பென்ட்ரைவ் வச்சுருப்போம், அந்த பென்ட்ரைவில் பல தகவல்கள் இருக்கும். ஆனால் அதை சும்மா பயன்படுத்த முடியாது, ஒரு லேப்டாப்பில் போட்டு தான் பயன்படுத்த முடியும். அப்படி போடும்போது அந்த பென்ட்ரைவில் இருக்க தகவல்களை வந்து பல பிரதியாக வந்து நம்ம லேப்டாப்பில் காப்பி பண்ணிக்கலாம், எத்தனை பேரும் வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே பூந்து அதனுடைய பிரதிகளை வந்து நிறையா எடுத்துக்கும். 5வது விஷயம், சரி ஜெராக்ஸ் தானே எடுக்கும்னு சொல்கிறீங்க இந்த வைரஸ்ஸு, அப்புறம் எப்படி வந்து இந்த மரபணு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எந்த ஒரு செல்லாக இருக்கலாம், நம்மளுடைய நார்மல் செல்லாக கூட இருக்கட்டும், அது பெருகும்போது 100,000 முறைக்கு ஒரு தடவை வந்து இந்த மரபணு மாற்றம் வந்து ஏற்படுங்க. ஆனால் நம்முடைய டிஎன்ஏல இந்த ப்ரூஃப் ரீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. அப்படின்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான லெட்டர் எழுதுவோம், எழுதுனதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை வந்து அதை படித்து பார்ப்போம் ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்மளுடைய டிஎன்ஏ டிவைட் ஆகும்போது இந்த ப்ரூஃப் ரீடிங் விஷயம் வந்து இருக்குங்க. இதே விஷயம் இந்த வைரஸினுடைய ஆர்என்ஏக்கு கிடையாது. சரி இப்படி உருவாகிற வைரஸ் எல்லாமே வந்து வீரியம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, பெரும்பாலான சமயம் வந்து வீரியம் வந்து குறைவாக தான் இருக்கும், சீக்கிரமாக அழிஞ்சிரும். ஆனால் ரொம்பவும் அரிதாக தான் வீரியம் அதிகமான வைரஸ் வந்து உருவாகும். அப்படி உருவான வைரஸ் தான் இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ். 6வது விஷயம், இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் வந்து அவ்வளோ கெத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா
இதுக்கு வந்து பரவும் தன்மை வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முதல் அலையில் தமிழகத்தில் வந்து தினமும் உச்சமாக கேஸ் எவ்வளோ இருந்துச்சு, 7000-8000 வரைக்கும் இருந்துச்சு. அதே சமயம் இரண்டாம் அலையில் 30,000-க்கும் மேலே வந்து உச்சத்தை தொட்டுட்டு இருந்துச்சு கேஸு. இதை விட 2 மடங்கு வந்து இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சதுன்னா கேசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் இதை பற்றி ரொம்பவும் வந்து ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சுட்டு வராங்க. 7வது விஷயம், இந்த வைரஸ் வந்து யாரை அதிகமாக பாதிக்கும்னா இளைஞர்களை தான் அதிகமாக பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லப்பட்ட கொரோனா வைரஸுக்கான அறிகுறிகளோடு சேர்த்து கூடுதலாக பசியின்மை, வயிற்று வலி மற்றும் காது கேட்கும் திறன் வந்து குறைவாக இருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது விஷயம், இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னர் பயன்படுத்திகிட்டு இருந்த பல மருந்துகள் வந்து பயனளிக்காமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீவிர தொற்றுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் மருந்துகளும் வந்து பலன் வந்து குறைவாக தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாம் மருந்துன்னா டோக்லிசுமேப், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆகிருக்க கெசிரிவிமேப், இம்டெவிமிமேப், இந்த மருந்துகளின் பயன்கள் கூட ரொம்பவே குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9வது விஷயம், சார் நான் இப்போ தான் வேக்சின் போட்டிருக்கேன், இந்த வைரஸ்லேருந்து இந்த வேக்சின் வந்து எனக்கு பாதுகாப்பு தருமா தராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு இரண்டுமே வந்து இப்போ தான் இந்த வைரஸ் ஸ்ட்ரெயினில் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1-2 வாரத்தில் வந்து அதற்கான ஆய்வறிக்கைகள் வந்து வெளியிட போகிறாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஸ்புட்னிக் இதே சமயத்தில் அதனுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்டாவினுடைய எல்லா வேரியண்ட்டுக்கும் வந்து கண்டிப்பாக ஸ்புட்னிக் வந்து பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த அந்த இரண்டாம் அலைக்கு காரணமான டெல்டா வேரியண்ட்டுக்கு வந்து கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு வந்து பயன் அளிச்சிருக்கு, ஆனால் அதனுடைய ஆன்டிபாடி உருவாக்கும் திறன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்குன்னு ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்புட்னிக் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எந்த வேக்சினுடைய 2 டோஸ் எடுத்திருந்தாலும் 3வதாக ஸ்புட்னிக் வீனுடைய பூஸ்டர் டோஸ் வந்து ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்களாம், அது இந்த டெல்டா ப்ளஸ் வேரியண்ட்டுக்குன்னு பிரத்யேகமாக வந்து வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. 10வது விஷயம் ரொம்பவே முக்கியமானது, சார் எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு முறை கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, இந்த டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் வந்து மறுபடியும் என்னை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல் முறை வந்து உங்களுக்கு கொரோனா பாதிப்பு இருக்கும்போது அதற்கேற்ற மாதிரி ஆன்டிபாடி வந்து உங்களுக்கு உருவாயிருக்கும், அந்த ஆன்டிபாடியிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து தன்மை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் டெல்டா ப்ளஸ் கொரோனா வைரஸ் வந்து முன்னர் கொரோனா பாதித்தவங்களையும் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இப்போ இருக்கிற ஆய்வறிக்கைகளில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பயன்பெறுவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உள்ளங்கையில் மருத்துவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதற்கு உங்களுடைய சந்தேகங்களை அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.